ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் விளாக்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரே இடத்துல உட்காந்து ஒரு விளாக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். அது என்ன அப்படின்னா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அதை பற்றி நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஐடி செக்டரில் இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து நல்லா இல்லை, நல்லா இருக்குது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ என்னோடய ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நான் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறேன், ஐபிஎம்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், காக்னிசன் ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்போ வால்மார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐபிஎம்ல வந்து ஒரு 11 to 8 ஒர்க் பண்ணுவேன் இல்லை, அண்ட் காக்னிசன்லேயே அது மாதிரி தான் ஒரு 11 to 8 ஒர்க் பண்ணுவேன். ஆனால் சிடிஎஸ்ல வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா, நான் சிஸ்டம் யூஸ் பண்ண, லேப்டாப் யூஸ் பண்ணல. ஸோ அதனால 11 போய் லாகின் பண்ண அப்படின்னா 8 லாக் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு தான் சிஸ்டம் தானே. ஸோ வீட்டுக்கு வந்து லாகின் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். வீக்கெண்ட் ஃபுல்லாக நமக்கு அப்படின்னே கிடைக்கும். இப்போ வால்மார்ட்ல ஒர்க் பண்ணுறேன். இப்போ வால்மார்ட்ல ஆக்சுவலாக இப்போ நான் பண்ணுற ப்ராஜெக்டில் காலைல 10 மணிக்கு லாகின் பண்ணுவேன், நைட்டு 10 ஆகிடும். ஸோ ஒரு நாள், ஆனால் இன்பிட்வீனில் நம்மளுக்கு ரெஸ்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. ஆப்வியஸாக நான் பையனை வீட்டிலேருந்து, நான் தான் பையனை ஸ்கூலுக்கு கொண்டு போயிடுவேன், திரும்ப ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வருவேன், இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துப்பேன். இது போக ஏதாவது பர்சனலாக வெளியே போகிறோம் அப்படின்னா நான் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிட்டு வரலாம். ஸோ இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ஐடியில் பொறுத்த வரைக்கும் ஓகேவாக தான் இருக்கும். எல்லா கம்பெனியுமே ஒரு சில கம்பெனிஸில் ப்ரெஷர் ஆகுதுன்னுலாம் சொல்லுவாங்க, பட் ஸ்டில் ஒரு மேனேஜர்களாக தான் இருக்கும். ரொம்பலாம் வந்து போட்டு சதைக்கிற மாதிரிலாம் இருக்காது, ஆனால் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஏன்னா உட்காந்துட்டோம் அப்படின்னா எந்திரிச்சு போகவே டைம் இருக்காது, அப்படியும் இருக்குது, ரேர் கேசஸ். ஸோ மெஜாரிட்டி வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லா தான் இருக்கும். அண்ட் வீட்டில் வந்து என்ன வேலையெல்லாம் நான் எடுத்துப்பேன் அப்படின்னா, இந்த ஹவுஸை டீப் க்ளீன் பண்ணுறது, இந்த தூசி அடிக்கிறது, கார் க்ளீன் பண்ணுறது, பைக் க்ளீன் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் வந்து நான் எடுத்துப்பேன். ஹவுஸ் டீப் க்ளீன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வேலை உண்மையாகவே. டீப் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராடக்ட் அகாரோலேருந்து வாங்கியிருக்கிறேன், அது வேறு எதுவும் இல்லை, எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர். இதில் வந்து ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது, அண்ட் இது வந்து சார்ஜிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு டினோட் பண்ணும். அண்ட் இங்கே வந்து சார்ஜிங் போர்ட் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு பாத்ரூம் டைல்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும், வீட்டு டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த பெரிய ஹெட் யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம பாத்ரூம் அண்ட் ஹால் எல்லாம் இந்த டைல்ஸ் கார்னரில் வந்து அழுக்கு இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த சின்ன ஹெட் யூஸ் பண்ணலாம். ஏதாவது பாலிஷ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன்லலாம் வந்து ஸ்டைல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்டெயின்ஸ் ஆகிருக்கும், ஸ்டவ்லாம் ரொம்ப ஸ்டெயின் ஆகிருக்கும். ஸோ அதை டீப் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ப்ரஷ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த விண்டோ அண்ட் கிளாஸ் மிரர் இது மாதிரி ஐட்டம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ஹெட் கொடுத்துருக்குறாங்க. நம்மளோட கார் அவுட் சைட்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல் இது. ஸோ நின்றுட்டே வந்து நம்ம வேலை பார்க்கலாம், குனியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ நல்லா லென்த்தியான ஸ்டிக்காகவே இருக்குது, இது சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பவர் பேக்கப் வந்து ரொம்ப சூப்பராக நிற்கிது இதில். ஸோ லென்த் பற்றல அப்படின்னா நம்ம இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த எஜ்ஜில் வந்து நம்ம இந்த அகாரோ ஹெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பாத் டப்பில் வந்து தண்ணி வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹெட்டை ஃபுல்லாக வந்து சோப் பண்ணிடக்கூடாது, அதே டைம் நீங்கள் தண்ணி வச்சு இதை வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து கிச்சனில் வந்து இந்த டைல்ஸ் கார்னர்லாம் பார்த்தா நல்லா கரையாக இருக்குது, பட் இது எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே வந்து எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த அகாரோ ஸ்பின் ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற அந்த நார்மல் லிக்விடே இதுக்கு போதும் க்ளீன் பண்ணுறதுக்கு, வேறு எதுவும் ஸ்பெஷலாக இருக்காங்களா எதுவும் வாங்க தேவையில்லை. நல்லா பார்த்தாலே தெரியும், நீட்டாக போயிட்டு இருக்கு எனக்கு. இது எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நம்மளுக்கு போகாது ஹேண்டில், சூப்பராக க்ளீன் பண்ணிருச்சு. ரொம்ப நாளாக ஸ்ட்ரெயினாக இருந்துச்சு, ஜஸ்ட் நார்மல் லிக்விட் தான் ஊற்றுனேன், அதுக்கே எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணுது. ஆக்சுவலாக இதில் ரெண்டு மோட் இருக்கும், ஒன்று வந்து 400 RPM ரன் ஆகும். இப்போ ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, எகைன் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணோம்னா இது 300 RPM ரன் ஆகும். ஸோ இது வந்து க்ளீன் பண்ணாத பிளேஸு, இது வந்து நல்லா க்ளீன் பண்ணியிருக்க பிளேஸ். எகைன் வந்து இது நார்மல் வாட்டர்லேயே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், அண்ட் ஈவன் இந்த ஹெட்டை கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் ஸ்டவ், அதுக்காக நான் வந்து இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எகைன் நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஸ்பெஷலாலாம் எதுவும் தேவையில்லை, நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற லிக்விடே இதுக்கு போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மிரர் அண்ட் இந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நான் இந்த ஹெட் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸு. ரொம்ப நாளாக இருந்த தூசி எல்லாத்தையுமே எடுத்துருச்சு. ஸோ பாத்ரூமில் இந்த டைல்ஸில் இவ்வளோ ஸ்டெயின்ஸ் இருக்குது, ஸோ இதை தான் நம்ம இப்போ வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது, முன்னாடி இருந்ததை விட நல்லாவே ஸ்டெயின்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் அந்த சின்ன ஸ்க்ரப் வச்சு நம்ம வாஷ் பேசினை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ மொத்தத்தில் இது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட், எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்டெயின் பண்ணி நீங்கள் எதுவும் க்ளீன் பண்ண தேவையில்லை, டீப் க்ளீன் வந்து சூப்பராக பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியங்கா வந்து டெடிக்கேட்டட் ரிசோர்ஸ், எதுக்கு அப்படின்னா குழந்தைகளை பார்த்துக்கிறது. ஆக்சுவலாக வருணையும் துருவையும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் நான் ஆஃபீஸ் போயிட்டேன்னு வைங்களேன், அவனுங்க ரெண்டு பேரும் வந்து பிரியங்கா விட்டு நகர மாட்டானுங்க. அண்ட் அதுவும் துருவ வந்து அப்படியே ஒட்டிப்பான். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒர்க்கை ஷேர் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து வால்மார்ட்டில் வந்து டெவலப்பராக தான் இருக்கிறேன். யூஸ்வலாக சப்போர்ட் டீமில் இருக்கிறவங்க அப்படின்னா டைம் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கோம் அவங்க. ஸோ இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும், ப்ரொடக்ஷன் இஷ்யூ ஏதாவது வரும், அவங்க கால்ஸ் ஏதாவது எடுக்க வேண்டி வரும், அட்டன் பண்ண வேண்டியிருக்கும், அது மாதிரி ஒர்க்லாம் நிறைய இருக்கும். ஸோ அவங்க வந்து டைம் கீப் அப் பண்ணணும். பட் நான் டெவலப்பர் தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக தான் ஒர்க் பண்ணுவேன். அதனால் நான் எந்த டைமில் வேணாலும் லாகின் பண்ணி எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணலாம். என்னோடய ஒர்க் அட்லீஸ்ட் அட் லாஸ்ட் நான் என்னோடய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து டெவலப்பர்ஸோட வேலை. ஆப்வியஸாக டெவலப்பர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, பார்த்துட்டு இருப்பீங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து நான் என்னோடய ஒர்க் அண்ட் லைஃப்பை வந்து நானே பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஒர்க் எப்போ பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஸ்பிட் பண்ணி நானே பண்ணிக்கலாம். ஈவன் சம்டைம்ஸ் வீக்கெண்டில் கூட உட்காந்து டைம் வீக் டேஸில் முடியாத வீக்கெண்டில் கூட உட்காந்து நான் முடிச்சு கொடுத்துருவேன். ஸோ அப்படியும் கூட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லீவ்ஸ் இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஆக்சுவலாக ஆனுவல் லீவ் அப்படின்னு ஒரு 30 days லீவ் இருக்கும், அப்புறம் சிக் லீவ் அப்படின்னு ஒரு 12 days ஆட் ஆகும், அண்ட் கேஷுவல் லீவ் அப்படின்னு ஒரு 12 days ஆட் ஆகும். ஸோ 24 + 30 = 54 days ஆகிடுச்சா. இது மட்டும் இல்லாமல் 10 days, அதாவது இயர்லி 10 days வந்து ஹாலிடேஸ், அதாவது ஆஃபீஸ்க்கே வந்து ஹாலிடேஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. ஹாலிடே லிஸ்ட்டு நேஷ்னல் ஹாலிடேஸ் மாதிரி இருக்கும்ல, அது கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ 54 + 10 = 64 days வந்து நான் ஆஃபீஷியலாக லீவ் நம்ம எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அதில். அண்ட் 2 days வந்து ஃப்ளோட்டர் ஹாலிடே மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து என்ன அப்படின்னா, சம்திங் ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஒரு சில மேஜர் ஃபெஸ்டிவலுக்கு வந்து லீவ்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏன்னா 10 days வந்து கால்குலேட்டிவாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த டேஸ், அந்த 2 days வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு 2 days. அப்போ ஆக மொத்தம் இப்போ வந்து 54, 64, 66 days லீவ் ஆகிடுச்சு. லேடிஸாக இருந்தாங்கன்னா மெட்டர்னிட்டிக்கு 6 months கொடுப்பாங்க, பெட்டர்னிட்டிக்கு 15 days லீவ் கொடுப்பாங்க, மேரேஜுக்கு வந்து 1 week or 2 weeks எனக்கு சரித்தல, மினிமம் 1 week லீவ் இருக்குது. அப்புறம் அடாப்ஷனுக்கு வந்து, சைல்டு அடாப்ஷனுக்கு வந்து மென்ஸ்க்கே வந்து 45 days எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய லீவ்ஸ் இருக்குது, அதை வச்சு ஒர்க் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எவ்ரி சாட்டர்டே சண்டே அஃபிஷியலாக லீவ் தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 year ஒரு அரவுண்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 months லீவ் தான் வரும், ஒரு 8 months தான் வந்து ஓவராலாகவே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் நான் என்னென்னா இது இல்லாமல் சொல்கிறேன், சாட்டர்டே சண்டேஸ் இல்லாமல் சொல்கிறேன். ஆனால் என்னென்னா லீவ் வந்து அப்படியே மொத்தமாகவும் நம்ம எடுக்க முடியாது. இப்போ என்ன தான் 30 days கொடுக்குறாங்கனாலும் நான் 1 month ஃபுல்லாக லீவ் எடுத்துக்க முடியாது, கண்டிப்பாக அது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு 2 weeks நான் ஸ்ட்ரெச்சாக லீவ் எடுத்துக்கலாம். அப்புறம் என்னென்னா குவார்ட்டர் பை குவார்ட்டராக பிரிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் குவார்ட்டரில் ஒரு 1 week, செகண்ட் குவார்ட்டரில் 1 week, தேர்ட் குவார்ட்டரில் 1 week அப்படி கூட ஸ்பிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நான் லீவ் எடுக்கும்போது என்னோடய டீமில் வந்து இன்னொருத்தவங்களும் லீவ் இல்லாமல் பார்த்துக்கணும், அப்போ தான் ஒர்க்கையும் மேனேஜ் பண்ண முடியும் டீம். ஸோ அதையும் பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையானபடி லீவ் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து எல்லா ஐடியிலையும் வந்து இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்குது. அண்ட் இப்படி தான் என்னோடய ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஆகிட்டுருக்குது. வீட்டில் இது இல்லாமல் வேறு என்ன வேலைலாம் நான் பார்ப்பேன் அப்படின்னா, மேஜராக பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு கூப்பிட்டு வர்றது, அப்புறம் இந்த வீக்கெண்டில் வந்து குக் பண்ணி கொடுக்குறது வீட்டில் இருக்கவங்களுக்கு, எல்லாமே வந்து ஒர்க் லைஃப்பில் வர ஒரு அத்தியாவசியமான ஒன்று தான். ஆக்சுவலாக குழந்தைய ஃபஸ்ட்டு ஒய்ஃப் கஷ்டப்படும் போது நம்மளால் என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ண முடியுதோ அதெல்லாம் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குது என்னோடய ஐடியில். ஸோ உங்களோட கம்பெனியில் உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.